بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدتي من لساني يفقهوا قولي ரப்பி எஸ் வலாத் ஒசிர் என் உரிய தொழிலில் இஸ்லாஹி மஸ்தா துமா துஃபிக் இல்லா வில்லா அதிக வக்கல் தொகையில் வினிப்பு இன்பக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே மன்ஹஜ் சலஃப் பற்றிய தவறான புரிதல்களும் அதற்கான சரியான மறுப்பும் என்கிற ஒரு தலைப்பில் இந்த வகுப்பு இரண்டு அமர்வுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய முதலாவது அமர்வை முடித்து நாம் இப்போது இரண்டாவது அமர்வை ஆரம்பம் செய்கின்றோம் முதல் அமர்வில் சொல்லிக்காட்டியதைப் போன்று மன்ஹஜி சலஃப் என்றால் என்ன என்று சொன்னால் சஹாபா அதுதான் அதற்கான சரியான பொருள் இத்திபாவ் சாபா சஹாபா என்று சொன்னாலும் அதற்கான பொருள் என்ன சஹாபா சஹாபாக்குடைய புரிதலை நாம் மார்க்கமாக கொள்வது குரானுக்கும் ஹதீஸிற்கும் விளக்கமாக யாருடைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சஹாபாக்குடைய கருத்தை சஹாபாக்குடைய கருத்தை எடுத்து எடுப்பதை விட்டுவிட்டு பிறருடைய கருத்தை இனி செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த மன்ஹஜி சஹ் சலப்புடைய அடிப்படை இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் குரான் அருளப்படுகிற நேரத்தில் குரானுடைய வகை அருளப்படுகிற நேரத்தில் அதற்கு சாட்சியாக இருந்தவர்கள் யார் சஹாபாக்கள் அல்லாவின் துதர்சலாடைய சுண்ணாக்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற காலத்தில் அதற்கு இருந்தவர்கள் யார் சஹாபாக்கள் அபிசல்லாம் சொன்னாங்க லைசல் ஹபருக்கல் முயனா ஒரு செய்தி கண்குடா பார்ப்பது போன்றல்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அறிவிப்புகள் அதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம நம்ம செய்தியாக தான் கா கேட்குறோம் செவி வழியாகத்தான் கேட்குறோம் அதை கண்கூடாக பார்த்தவங்க யார் சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை நம்ம நம்ம நடைமுறைகள் நடக்குது ஒரு நபர் அந்த இடத்துல இருந்து பிரசனில் இருந்துருச்சுறாரு கேட்குறாரு இன்னொருவர் அதை வந்துருச்சுறாரு பார்க்குறாரு கேட்குறாரு இன்னொருவர் அவரிடமிருந்து அந்த தகவலை வாங்கி கொள்கிறாருன்னு சொன்னால் அந்த செய்தியின் உண்மைத்தன்மை யாருக்கு அதிகம் புலப்படும் யார் நேரில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் அப்போ இந்த அடிப்படையில் தான் என்ன சொல்கிறோம் மன்ஹஜ் சலஃப் என்பதை என்ன சொல்கிறோம் ச தாபீன்கள் தப தாபீன்கள் இமாம்கள் என்று இந்த சமுதாயத்தின் அகலு சுன்னாவுடைய கொள்கையில் பயணிக்கக்கூடிய அனைவருமே என்ன செஞ்சாங்க அதை மார்க்கத்தின் ஆதாரமாக கொண்டார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அம்மா அக்வாலு சஹாபத்தி ஃபை நின் தஷரத் வலம் யுன் துர்கிர் ஃபி ஜமானியும் ஃபை ஹொஜத் இந்த ஜமாஹிர் உலமா இமாம் இப்ரித்தேமியா இருந்தா சொல்கிறாங்க ஒரு கவுல் சஹாபாக்குடைய கூற்றுக்கள் மக்களுக்கு மதியில் பரவலாக இருந்து சஹாபா காலத்திலே அந்த கருத்து என்ன செய்யப்பட்டிருக்கு மக்களுக்கு மதியில் பரவலாக இருந்துச்சு அதை யாருமே மறுக்கலை அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை உலமாக்களிடத்தில் அது ஹொஜா ஆதாரமாக கொல்லப்படுகின்ற விஷயம் பயன் நேரத்தில் சார்ந்தவர்கள் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அதை மறுக்க மாட்டாங்க எல்லோரும் அதை எப்படி பார்ப்பாங்க அதுவும் மார்க்கத்தின் ஆதாரமாகத்தான் தான் பார்ப்பார்கள் எப்படிப்பட்ட ஆதாரம் அளவுக்குன்னு சொன்னால் இம்மா ஹாக்கி அஹ்ம்தா சொல்லுவாங்க ஹதீஸ் மரபோ இருக்கு இல்லையா அதாவது ரசூஸ்லாம் உண்டு தொட்டு அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ் இருக்கு இல்லையா அதோடைய ஹொக்கும்தான் சஹாபாக்குடைய கூற்றுக்கு மார்க்கத்தில் இருக்கு சஹாபாக்குள் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதை எப்படி பார்க்கணும் மர்ஃபு அன் கம அது வந்துருச்சு ஒரு மர்ஃபு அன் ஹதீஸுடைய அந்தஸ்து தரத்தில் வைத்து தான் அதை பார்க்கணும் அப்போ ரசூஸ்லாமுக்கு சொன்ன செய்திக்கு எந்த வெயிட் இருக்கோ அதே வெயிட்டு தான் யாருடைய கருத்து இருக்கு சஹாபாக்குடைய கருத்து அதே நேரத்தில் அவங்களுக்கு மதியில் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னான் ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொன்னார் இன்னொரு சஹாபி இன்னொரு கருத்தை சொன்னால் அப்போ என்ன செய்யலாம் அதற்குமா எப்படி தெளிமையாக தான் சொன்னாங்க ஃபைன் தனாசஹூ ருத்த மா தனாசஹூ ஃபிஹி இலல்லாஹி வர் ரசூல் ஏதாவது விஷயத்தில் அவங்க கருத்து வேறுபாடு கொண்டாங்கன்னு சொன்னால் அப்போ நாம் என்ன சொன்னோம் அதனுடைய அசலின் பக்கம் அது திருப்பணும் எது அசல் குரானும் சுண்ணாவும் குரான் சுண்ணாவை நாம் அந்த நேரத்தில் குரான் சுண்ணாவை நேரடியாக அணுகி அதில் இருந்து நினைச்சா செய்திகளை எடுக்கலாம் அப்போ அவர்களில் ஒரு சில முரண்படுகிற போது ஒருவருடைய இன்னொருடைய கூற்றுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறோம் அதுல உலமாக்கள் எதில் ஏகோபிக்கிறார்களோ ஒன்றுபடுகிறார்களோ அதுதான் அங்கு ஆதாரமாக கொள்ளப்படும் அப்போ என்ன செய்யப்படும் அவங்களுடைய கருத்துல இருந்து எடுக்கப்படும் கருத்து எல்லாத்தையும் தூர எறிஞ்சி சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் விட்டுருங்க இப்ப நான் சொல்கிறேன் புதுசா அதை கேட்டுங்க நினைச்சல எந்த ஒரு அறிஞர்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை மேற்கொள்ளவில்லை சஹாபாக்களுக்கு பின் வந்த தாபீன்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இமாம்களாக இருக்கட்டும் யாருமே என்ன செய்யல இப்படி ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் வழிகேடு என்று சொன்னால் இவர்களை விட அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க குரானை நேரடியாக பார்த்து குரானுடைய வழியை நேரடியாக கண்டவர்கள் அதே போன்று ஹதீஸ்களை என்ன செஞ்சாங்க நடைமுறைப்படுத்துகின்ற விஷயத்தை நேரடியாக கண்டாங்க இமாம் அவருடைய உசூலை சொல்லும்போது அஹமது பின் அம்பல் ரஹ்மா அவர்கள் அவங்களுடைய உசூலை சொல்லும்போது இதா இஃத்தலஃப சஹாபத்து தகையர் மின் அக்வாலி மா கான் அக்ரபுவா இலல் கிதாபி வசுன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னால் அதில் நாம் என்ன செய்யலாம் எது அவருடைய கருத்தில் ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை கூடும் என்று சொல்கிறார் இன்னொரு ஒரு கூடாது என்று சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டுல அதில் வந்து எது குரான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதோ அந்த கருத்து கருத்தை நாம் என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரிங்களா வரம் யஹ்ருஜ் அன் அக்வாலிஹிம் அப்போ கூட என்ன செய்யக்கூடாது அவருடைய கருத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது யாருடைய கருத்தை விட்டு சா கருத்தில் தூக்கி போடுங்க நான் சொல்கிறேன்ல ஏன் கருத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் யாரு அவன் வழிகேடன் அவன் தன்னுடைய மனோச்சியின் பக்கம் மக்களை அழைக்கிறான் அதனால தான் செஞ்சாங்க நரகத்தின் அழைப்பாளர்கள் சைத்தான் இருந்து கொண்டு மக்களை அழைக்கிறான் என்று சொன்னார்கள் அப்ப அந்த அழைப்பைத்தான் யாரும் விடுக்கிறான் எவன் வேண்டாங்க அதெல்லாம் செவி மடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறானோ அப்படிப்பட்டவன் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறான் அறிஞர்கள் அதாவது இந்த சமுதாயத்தின் சிறந்த தலைமுறை என்று அல்லாவின் தூதரால் போற்றப்பட்டவர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் அந்த காலத்தில் இருந்த நல்லறிஞர்கள்லாம் என்ன நிலைப்பாடு மேற்கொண்டாங்க சஹாபாக்குடைய கருத்திலே முரண்பாடு வந்தா கூட அப்போ என்ன செய்யக்கூடாது நம்ம அந்த வட்டத்தை விட்டு போயிடக்கூடாது எந்த வட்டத்தில் நிற்கணும் சஹாபாக்குடைய வட்டத்தில் நிற்கிறோம் நின்றுட்டு அவங்க சொல்றதில் யார் சொல்கிறது குரானுக்கும் சுர்னாவிற்கும் மிக நெருக்கடியாக இரு நெருக்கமாக இருக்கிறது என்று நினைச்சோம் பார்க்க வேண்டும் என்பதை என்ன நினைச்சாங்க சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களில் எதுவுமே என்ன செய்யலை நம்ம ஒத்து போகிறதாக வாங்க இல்லைன்னு சொன்னால் ஹொக்கியல் ஃபியா அதில் ஹிலாஃப் இருக்குன்னு சொல்லுவோம் அப்போதான் என்ன செய்வோம் நம்ம இதில் வந்து கருத்து இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைனா கருத்து ஒரு கிடையாது தீர்க்கமான விஷயம் பி எந்த ஒரு கவுலியும் நம்ம நினைச்சு மாட்டோம் அதில் உறுதிப்படுத்த மாட்டோம் எப்போ இந்த நிலை சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை எதையுமே நம்மளால் செய்ய முடியலை ஒன்றை விட்டு இன்னொன்று உறுதி செய்ய முடியலை எதுவுமே வந்து தெளிவானதாக இல்லை குரானுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியான அந்த கருத்திற்கு அவருடைய அனைவருடைய குற்றம் முரண்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்படி ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியாது இப்படி ஒரு நிலை இது ஒரு உசூலா இமாம் அகமது பின் அஹமது அல்லா சொல்லி காட்டுறாங்க ஆனால் நம்ம இது வந்து ஆதாரங்களை அப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ஒரு சஹாபி சொன்ன கருத்திற்கு இன்னொரு சஹாபி சில நேரத்தில் முரண்படுவார் அப்படி முரண்பட்டாலும் கூட ஒரு சஹாபி அங்கே வேறு யாரோ ஒரு சஹாபியோட கருத்து என்ன செய்யும் அந்த வசனத்திற்கோ அல்லது அந்த அதிசிற்கோ தெளிவான விளக்கமாக அமைந்திருக்கிற பார்க்கலாம் அப்படி இல்லாமல் அதை விட்டுட்டு அடுத்த கால இஜித்திஹாத் என்று நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு என்பது மிக அரிதானதுதான் என்பதை சொன்னாமல் புரிந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அல்லாவுடைய தூதர் அவர்களை அல்லாவின் வேதத்தை கொண்டு அந்த சமுதாயத்திற்கு அனுப்பினான் எதற்காக வேண்டி அல்லா சொல்லுகிறான் நலேக்கல் கித்தா திபியான் அப்படியே உங்கள் மீது நாம் இந்த இறக்கி இறக்கியிருக்கிறோம் எல்லாவற்றுக்குமான விளக்கமாக ஹுதம் இது வந்து எனது நேர்வழியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய ரஹமத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது முஸ்லிம்களுக்கு இது நர்ச்சீதியாக இருந்து கொண்டு இருக்கிறதுனு அல்லாஹ் சொல்றான் அப்போ அல்லாஹ் வந்து இறக்கிய வேதம் என்பது எப்படிப்பட்டது தெளிவானது மிக நேர்த்தியானது அப்ப அந்த வேதத்தை ரசூஸ்லாமுக்கு என்ன செஞ்சாங்க தம்முடைய சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தினாங்க அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் நபியே உங்களுக்கு இந்த திக்கரை நாம் இறக்கணும் உங்கள் மீது என்ன செஞ்சோம் இந்த உபதேசத்தை இறக்கணும் எதற்காண்டி நீங்கள் என்ன செய்யத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அல்லாவின் தூதருக்கு அருளப்பட்ட வேதம் அது அல்லாவின் வேண்டி மட்டும் அறளப்பட்டது யாருக்கா வேண்டி யாருக்காவண்டி அறளப்பட்டவர் அவர்கள் ரசூல்லாவின் மீது அறளப்பட்டிருக்கிற வேதம் யாருக்காவண்டி அறளப்பட்டது மனிதர்கள் குலத்திற்காக வேண்டி மனித சமுதாயத்திற்காக வேண்டி அறளப்பட்டு பட்டிருக்கின்ற வேதம் அப்போ அதை தெளிவுபடுத்துகிற பொறுப்பு அல்லா யார்கிட்ட கொடுக்குறான் ரசூத்லாம் குலத்தில் கொடுக்குறான் அதனால தான் நீங்க என்ன செய்யணும் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மா அவர்களின்பால் இறக்கப்பட்டதை வேதம் இறக்கப்பட்டது மக்களுக்காக அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க குரானுடைய விளக்கத்தை அல்லாவின் தூதரிடம் இருந்து கற்றுக்கொண்டவர்கள் குரான் எங்கே அறளப்பட்டது வேண்டி அறளப்பட்டது என்பதை என்ன செஞ்சாங்க அவங்க மிக தெளிவாக அல்லாவின் தூதரிடம் இருந்து என்ன செஞ்சாங்க அவங்க கற்றுக்கொண்டாங்க அந்த இல் யார்கிட்ட இருந்தது சஹாபாக்கள்கிட்ட இருந்தது அப்போ அந்த இல்மை அடுத்த கால தலைமுறை தாபீன்கள் என்பவர்கள் சஹாபாக்கிடமிருந்து கற்றுக்கொண்டாங்க அதனால தான் அபுதர் அலி எல்லாம் சொல்கிறாங்க லக்கது தரக்குனா முஹம்மதுன் சல்லா அலி வசலம் ரசூசல்லாம் அவர்கள் எங்களை விட்டு சென்றார்கள் எப்படிப்பட்ட நிலையில் தெரியுமா மா யுஹர்ரிக்கு தாயுருன் ஜனாஹி சமாய் இல்லா அது கர்ணாமின் ஒயில்மா வானத்தில் ஒரு பறவை வட்டமிட்டு கொண்டிருக்கிறது பறந்து கொண்டிருக்கிறது அதோடைய ரக்கைகளால் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்த கல்வியும் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு நினைவூட்டி விட்டுத்தான் அல்லாஹின் துதர் சல்லாவுக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க முஸ்னது அகமதில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் அப்போ இதில் ரசூலா என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் அவங்கள வந்து அபுதர் அவங்க என்ன சொன்னாங்க எங்களை ரசூலா விட்டு போகும்போது எப்படிப்பட்ட நிலையில் விட்டு போனாங்க எங்களுக்கு எல்லாவற்றை குறித்த கல்வியும் கொடுத்துட்டு தான் விட்டு போனாங்க இப்போ சஹாபாக்கள்கிட்ட இருக்கிற கல்வி அடுத்த கால தலைமுறைக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கு வழி என்ன அதற்கு மீடியம் என்ன என்ன மீடியம் சஹாபாக்கள் தான் மீடியம் சஹாபாக்கள் தான் வழி சஹாபாக்களை விட்டுட்டு குரானையும் சுண்ணாவையும் ஒருவன் அணுகினால் அது அவனுக்கு நேர்வழியை கொடுக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கொடுக்காது அதைத்தான் யார் செஞ்சாங்க ஹவாரிஜிகள் செஞ்சாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இனி ஹக்குமே இல்லாது இல்லா இந்த வசனத்தை அவங்க சொன்னாங்க எதற்கு சொன்னாங்க சஹாபாக்களில் மாவீரில்லாம் ஒன்று செய்யும் அலியலில்லா ஒன்று செய்யும் இரண்டு நீதிபதிகள் நியமித்து என்ன செஞ்சாங்க அந்த நீதிபதிகளுடைய தீர்ப்புக்கு நம்ம உடன்படுவோமோ என்று சொன்னாங்க சரிங்களா அந்த நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னபோது அவங்க என்ன செஞ்சாங்க அதற்கு கட்டுப்பட்டுட்டாங்க சஹாபாக்கள் அப்போ இதை அவங்க என்ன சொன்னாங்க இப்படி ஒருத்தருக்கு தீர்ப்பு சொல்வதற்கான அதிகாரம் இல்லை யார் சொல்லணும் தீர்ப்ப யார் சொல்லணும் அல்லாஹ் சொல்லணும் அதற்கு என்ன சொன்னாங்க குரான் வசனத்தையும் மேற்கோள் கட்டினாங்க அல்லாதான் தீர்ப்பு சொல்லணுன்றதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க இதை வசனத்தை சொன்னாங்க இனில் ஹக்கும இல்லா இல்லா ஹக்கும தீர்ப்பளிப்பது என்பது அல்லாவிற்குரிய அதிகாரம் அது யாருக்கும் வேற யாருக்கும் கிடையாது அப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா அது என்ன இல்லை நியாயம் இல்லை குரான் வசனத்தையும் மேற்கோள் காட்டினாங்க இந்த இடத்துல அலிபதியில்லாம் என்ன சொன்னாங்க கலிமத்து ஹக்கின் உரிதபிகள் பாத்தில் அவங்க சொல்றது உண்மை எதை சொல்றாங்க அல்லாவுடைய கலாமே மேற்கோள் காட்டுகிறார்கள் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கு அவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற ஆதாரம் அல்லாஹுடைய கலாம் அது உண்மையானது ஆனால் அதற்கு அவர்கள் என்ன பொருளை நாடுகிறாங்க உரிதபிகள் பாத்தில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க பாத்திலை நாடி இதை சொல்கிறாங்க அசத்தியத்திற்காக வேண்டியதான் இந்த வாதத்தை வைக்கிறாங்க அப்போ உண்மையாலே குரான் வசனம் அதைத்தான் சொல்லுகிறதா என்று கேட்டால் இல்லை அவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க குரானை தவறா புரிஞ்சு குரானை தவறா மக்களுக்கு பதிலில் என்ன பிரபகண்டா பண்ணுவதற்கு இந்த வாதத்தை வைக்கிறாங்க அப்போ இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கோம் எல்லா காலகட்டத்திலும் வழிகடுகள் என்ன செஞ்சாங்க குரானை அணிகிறார்கள் என்ன காரணம் அந்த வசனம் எப்போது அருளப்பட்டது அல்லது அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து என்ன மனிதர்கள் மனிதர்களுக்கு மதியில் தீர்ப்பளிக்க கூடாது என்று அந்த வசனம் சொல்லுது ஆனால் தான் அபாபாசர் அல்லா அவர்கள் அந்த ஹவாரஜிகளுக்கு மதியில் போயிட்டு என்ன செய்வாங்க அவனுடைய மூன்று குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க அந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்கு என்ன செய்வாங்க மறுப்பு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க குரானிலிருந்தே இருந்தே ரசுல்லாவுடைய நான் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வாதங்களுக்கு மறுப்பு சொன்னால் நீங்கள் வந்து உடைய நிலைப்பாட்டை தவறு என்று ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்பாங்க கேட்டுவிட்டு என்ன செய்வாங்க இந்த வா இந்த வசனத்திற்கு அவங்க விளக்கம் என்ன சொல்லுவாங்க அல்லா சுரத்து மாயுதால் என்ன செய்வான் ஒருவர் யாராம் அணிந்திருக்கிற நிலையில் ஒரு பிராணியை வேட்டையாடிட்டார் அப்படி சொன்னால் அவர் என்ன செய்வோம் அதற்கு பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரம் செய்யணுன்றத என்ன பரிகாரம் கொடுக்கணும் அவர் வேட்டையாடினது ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒரு மானையோ முயலையோ வேட்டையாடிட்டார் இந்த வேட்டைக்கு என்ன நம்ம வந்து ஃபிதியாக கொடுக்கணும் அப்படின்றத யார் தீர்மானிக்கிறது அதிலும் மின்கும் உங்களில் நீதமுடைய ஒருவர் அதற்கு என்ன செய்யணும் தீர்ப்பு வழங்கட்டும் என்ன நீங்கள் இதற்கு பரிகாரம் செய்யணும் ஏன்னா நேரடியாக குரல்நாளில் என்ன செய்யலை இன்னென்ன அடுத்தா இன்னென்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி சொல்லப்படலை இதை நீங்கள் வேட்டையாடிட்டீங்களா அதற்கு இது பரிகாரம் இதை நீங்கள் வேட்டையாடிட்டீங்களா அதற்கு இது பரிகாரம் அப்படின்னு சொல்லினு சில பரிகாரத்திற்கான லிஸ்ட் என்ன செய்யப்படலை பரிகாரம் செய்யணுன்றதை அல்லாஹ் சொல்லிட்டான் ஆனால் என்னென்ன செய்யணும் எதற்கு செய்யணுன்றதை அல்லாஹ் சொல்லலை அப்போ அதற்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்ல யார்கிட்ட கொடுக்குறான் நீதமான ஒரு நபரிடத்தில் கொடுக்குறான் அப்போது அல்லாஹ் மட்டும்தான் தான் தீர்ப்பளிக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறானா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னொரு வசனத்தை மேற்கொள் காட்டுவாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை சண்டை உண்டாயிருச்சு அப்போ என்ன செய்யணும் நீங்கள் இவளுடைய குடும்பத்தை வீட்டை சார்ந்த ஒருத்தரும் பெண்ணுடைய வீட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆணுடைய வீட்டை சார்ந்த ஒருத்தர் ரெண்டு தரப்பிலிருந்து நினைச்சனோம் மனமக்களுடைய இரு தரப்பிலிருந்தும் இரண்டு நீதிபதிகளை நியமிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நினைச்சனும் இந்த பிரச்சனையை பேசி அதற்கு சுமூகமான உடன்பாடு காண முடியுமா அதற்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா என்பது அவங்க நினைச்சனும் அலசனோ என்பதை நினைச்சினா எல்லாம் சொல்லி காட்டினா இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற அற்ப சொற்ப விவகாரங்களுக்கு மத்தியிலேயே மனிதர்களை நீதிபதி வைத்து அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும்னு நல்லா சொல்லும்போது முஸ்லீம்கள் இரண்டு அணியாக பிரிந்து கொண்டு ரத்தங்களை சிந்திக்கொண்டிருக்கிறாங்களே உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறாங்களே அப்போ இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீமுடைய ரத்தத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இரண்டு தரப்பினர்கள் நீதிபதி அமைத்து அந்த நீதிபதிகள் சொல்லுகின்ற தீர்ப்புக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அது குரானுக்கு மாற்றமானதா என்ன என்ன செய்வாங்க யார் கேள்வி கேட்பாங்க அப்தாப் பாஸ்ரன் அவர்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்பாங்க ஹவாரஜிகளை பார்த்து கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க உடனே அந்த இந்த இந்த வாதத்தை வைத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க சரி ஃபஸ்ட்டு எங்களுடைய கேள்வி அவுட்டு நாங்கள் அதிலேருந்து விளக்கிட்டோம் மிச்ச உள்ள ரெண்டுக்கு வைப்பாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரியணும் இப்போ குரானிற்கு அவர்கள் தவறான விளக்கம் சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க அவருடைய வழிகட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அப்போ அவர்கள் சொன்ன பொருளும் அவர்கள் விளங்கிய விதமும் என்னது முற்றிலும் தவறானது அப்போ அதே நிலைதான் இன்று வரையிலும் எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த சித்தாந்தங்கள் சஹாபாக்களுக்கு பின்னாடி வழிகட்ட கொள்கையாக உருவெடுத்ததோ அவர்கள் அனைவரும் என்ன செய்தாங்க குரானை தவறாக விளங்கி சுன்னாவை தவறாக விளங்கித்தான் விளக்கம் சொன்னார்கள் அதனால தான் சகாபாக்கிடமிருந்து நாம் சொன்னோம் விளக்கத்தை எடுக்கணும் அப்துல்லா பின் மசூத் சொன்னாங்க

அல்லாவின் தூதருக்கு அருளப்பட்ட வகையை குரானை எழுத்து வடிவில் கொண்டு வந்தது யாரு யாரு சஹாபாக்கள் அந்த வகை அருளப்படுகிற நேரத்தில் அல்லாவின் தூதர் சல்ல யாருக்கு அதை ஓதி காண்பித்தாங்க சஹாபாக்களுக்கு தான் ஓதி காண்பித்தாங்க வேற யாருக்கும் கிடையாது அல்லாஹ் குரான கித்தாபாவும் தரல ரசுல்லா என்ன செய்யல பிரிண்ட் செய்து விட்டுட்டும் போகல வாரா என்ன நடந்தது அந்த ஏற்பாட்டிற்கு அல்லாஹ் யாரை தேர்வு செய்து வைத்திருந்தா தான் தேர்வு செஞ்சு வச்சிருந்தான் அந்த சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க அந்த பணியை செஞ்சாங்க அப்போ அதனால தான் அப்துல்லா பின் தான் சொல்கிறாங்க ஒரு வசனம் அறளப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த வசனம் யார் விஷயம் எங்கே அறளப்பட்டது எந்த இடத்துல இறக்கப்பட்டது ஏன்னா ஒரு வசனம் புரிந்து கொள்வதற்கு அதனுடைய பின்னணி நமக்கு தேவை இல்லையா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வு ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்வது எதை வைத்து பின்னணி வச்சுட்டு பின்னணி வச்சு தானே இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்கள்ட்ட இவர் என்ன அடிச்சிட்டாருங்க உடனே ஏன்டா என்ன அடிச்சே நீ அப்படின்னு கோவப்படுவோம் இல்லையா அப்படி கோவப்படலாமா அடிச்சிட்டாலும் சொன்ன உடனே கோவப்படலாமா அப்படி செய்வோம் யார் அறவேக்காடு முட்டாளாக தான் இருப்பான் ஏன் அடித்தாங்க எதற்காக அடித்தாங்க என்ன நடந்தது அங்கே இப்படிதானே இதுதான் பின்னணி அப்போ அந்த பின்னணி அலசாமல் நம்ம அங்கே தீர்ப்பு சொல்ல முடியுமா முடியாது அப்போ குரான் அருளப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வசனங்களை குறித்த பின்னணி என்ன என்பதை புரியாமல் ஒருவர் அந்த வசனத்திற்கான பொருளே கொள்ள முடியாது அப்படி நம்ம பொருள் கொண்டா என்ன செய்யலாம் குரானும் சரி ஹதீஸும் சரி நிறைய இடங்களை நம்ம தப்பாக புரிந்து கொள்ளலாம் எத்தனையோ இடங்களை நம்ம நினைச்சலாம் ஏன்னா நேரடியான பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாத விதத்தில் அல்லாவும் சொல்லுகிறான் அல்லாவின் துதர் சலாஹ் அலிஸ்லாமு நிறைய வசனங்களை பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன நினைச்சிருவோம் எப்படி அதை புரிய முடியும் அந்த வசனம் அருளப்பட்ட பின்னணி என்ன கால சூழ்நிலை என்ன யார் தொடர்பாக அல்லாஹா இந்த வசனத்தில் பேசுகிறான் உதாரணமாக சொல்லணும்னா லுல்மு துல்ம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அநியாயம் அநியாயம் அக்கிரமம் இல்லையா இதை நேரடியான பொருள் நீங்கள் அரபி மொழியில் எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும் துல்முன்னா அதற்கு இதுதான் தான் சொல்லுவாங்க ஜோர் அது அநியாயம் அக்கிரமம் இது அதுக்கான மீனிங்காக கொடுத்துருப்பாங்க அந்த அநியாயம் அக்கிரமன்றது அல்லாஹ் குரானில் பயன்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்களா யார் ஈமான் கொண்டு அவங்களுடைய ஈமானோடு இன்னும் சில துல்மை கலக்கவில்லையோ சரிங்களா உலாய் கலகம் இல்லாமல் வகுமுத்தது அவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறவங்க சொரத்தில் அண்ணா ஆறாவது அத்தியாயத்தோடு எண்பத்தி ரெண்டாவது வசனம் இப்போ அல்லா என்ன சொல்கிறாங்க அதில் துன்மை கலக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நல்லா உலகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறவங்க இந்த வசனம் வரலப்பட்ட உடனே சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க ஐயோ நாள் ஆயல் தினி எங்களை அநியாயம் செய்யாதவங்க யார் தான் இருக்கிறான் இப்போ என்ன அநியாயம் இப்போ நம்ம யாராவது அதாவது அதெல்லாம் என்ன சொல்கிறான் அநியாயம் செய்யாதவர்களுக்கு தான் அல்லாவிடத்தில் என்ன செய்யணும் ஈமான் கொண்டு அநியாயமே செய்யக்கூடாது அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் அல்லாவுகிட்ட என்னது பாதுகாப்பு அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருடைய கதையும் போச்சு தானே அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து நடிப்பில் எல்லாரும் அவுட்டு எங்கே அவுட்டு மறுமையில் அவுட்டு யாருமே சொர்க்கம் போக முடியாது ஏன் ஈமான் கொண்டுட்டு நம்ம யாராவது அநியாயம் செய்யாமல் இருந்தோமா செய்யாமல் இருந்தோமா ஒன்று அல்லாவிற்கு எதிராக செய்கின்ற அநியாயங்கள் அப்படி இல்லையா மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற அநியாயங்கள் அல்லது மனிதன் இன்ன பிற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் அல்லது நாம் நமக்கே நம்முடைய நமக்கு செய்யக்கூடிய அநியாயம் ஏதாவது ஒன்றை செய்யாத ஏதோ மனுஷன் இருப்பானா இருக்க மாட்டான் அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன ஆகிடும் யாருக்குமே அல்லா இடத்துல அம்னு இல்லாமல் போய்டும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்போ இது வசனம் அதைத்தான் குறிக்கிறதா என்று சஹாபாக்களுக்கு நெருல் ஏற்படுது உடனே அவங்க நினைச்சாங்க ரசூஸ் இல்லா இடத்துல கேட்குறாங்க ஏன்னா வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டும் அது புரியப்படும் என்று இருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம் எல்லாருமே அப்படி விளங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி இல்லை சஹாபாக்கள் நினைச்சாங்க ரசூசலாம் இடத்துல தெளிவை கேட்குறாங்க அப்போ ரசூசலாம் சொன்னாங்க இந்த துல்ம் என்பதற்குரிய அர்த்தம் என்ன என்ன சிற்கல துல் முன் அலீம் என்று அல்லாஹு தலா சுரத்து லுக்மால சொல்லி காட்டுறான் இல்லையா அதைத்தான் அல்லாஹ் எங்கே நினைச்சிடான் துல்ம் என்கிற வார்த்தையில் சொல்லி காட்டுறான் விளக்கம் அதனால தான் குரானுடைய தப்சீருடைய காகிதால் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன சொன்னால் இஃபஸ்ருல் குரானு பாலுஹு பால்தா குரானுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு விளக்கம் அமையும் சரிங்களா இது சஹாபாக்கள் சொல்லி தந்தது தான் சஹாபாக்கள் தான் என்ன செய்கிறாங்க ரசூலாவிடத்துலேருந்து கற்றுக்கொண்டு நமக்கு என்ன செய்கிறாங்க அதை தராங்க இந்த வசனத்திற்கு எந்த வசனம் விளக்கம் ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிற வசனத்திற்கு முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம் தான் என்னது

தவறான புரிந்தது தானே அது போன்றதான் நினைச்சிடும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா வழிகாடுகளும் பார்க்குறோம் தொடர்ந்து நினைச்சுறாங்க அப்துல்லா பின் மசூர்லாம் சொன்னாங்க மின் நிபி கித்தாப் என்னை விட அல்லாஹுடைய வேதத்தை குறித்து அதிகம் அறிந்தவர் ஒருவர் இருப்பதை நான் அறிந்தால் என்னை விட அதிகம் அவருக்கு குரானை குறித்து ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறார் சொன்னால் அவரை பற்றி எனக்கு கேள்விப்பட்ட நினைச்சி அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு வாகனத்தில் அதை ஒட்டகத்தில் பயணம் செஞ்சால் போதும் என்று இருந்தால் நான் என்ன செய்வேன் அவரை நோக்கி பயணப்பட்டுருவேன் அவர் எந்த ஊரில் இருந்தாலும் என்ன செய்வேன் அவரை நோக்கி போயிட்டு அவர்கிட்ட என்ன செய்வேன் அந்த இல்மை கற்றுக்கொள்வேன் யார் சொல்கிறான் அப்துல்லா பின் மசூத் அலி இல்லா சொல்கிறாங்க ஏறத்தாழ எண்பதற்கு மேற்பட்ட வசனங்கள் இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இருக்கும்போது தான் அல்லாஹ்வின் தூதருக்கு அறப்பட்டிருக்கிறது எண்பது எண்பதற்கு மேற்பட்ட அத்தியாயங்கள் சரிங்களா அந்த அத்தியாயங்களோட செஞ்சிருக்கிறார் அவர் ரசுல்லாவுடனே பயணப்பட்டு இருக்கிறார் என்று என்ன ஒரு செய்தியை படிச்சிருக்கிறோம் அப்போ இந்த இந்த செய்தி வந்து சொஹில் புகாரில ஐயாயிரத்தி ரெண்டாவது இன்னில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்ற இன்னொரு சம்பவமா இருங்க ஐஷா அருல்லா ரசா என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ இருக்கும்போது ரசுல்லா யார் துருவி துருவி கேள்வி கேட்கப்படுகிறாரோ அவர் தண்டனைக்குரியவர் ஆவார் தண்டிக்கப்படுவார் என்று என்ன செய்கிறாங்க அல்லாவின் துதர் சல்லா அலேஸ்வரம் சொல்கிறாங்க இந்த ஹதி இது ஹதீஸு இந்த ஹதீஸை கேட்ட உடனே ஐஷர் அல்லா சொன்னாங்க அவலை சல்லா யூரு ஃபசோஃபு ஹிசாபிங் இஸ்ரா அல்லாஹ் இலகுவான முறையில் கேள்வி கேட்பான் என்று சொல்லவில்லையா இப்போ இந்த வசனத்திற்கு அந்த ஹதீஸ் என்ன செய்யுது குறை மதியுடையவர்களை பார்வையில் இப்போ இங்கே இருக்கிறாங்களே நம்ம கூட அவங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது இந்த வசனம் இதுக்கு முரண்படுது அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்யுங்க ஒன்று தூக்கி போட்டுருங்க இல்லை என்ன செய்யுங்க கிடப்பில் வைங்க இது அதிசா இல்லையா நம்ம தீர்மானிப்போம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்போ இந்த ஒரு நிலையில் நினைச்சாங்க ஐஷர் அல்லாம் கேட்குறாங்க அல்ல இந்த வசனத்தில் இப்படி சொல்கிறானே அப்படின்னு அப்போ ரசூசலாமுக்கு அதற்கு விளக்கம் சொல்கிறாங்க இந்த வசனத்தில் அதாவது இப்போ சோஃபா இஹாசபு இசாபின் நிசிரா அவரை நாம் இலகுவான முறையில் கேள்வி கேட்போம் என்று சொன்னால் விசாரணை செய்வோம் என்று சொன்னால் அதற்குரிய பொருள் என்ன இன்னமதாலிக்கல் அருள் அது எடுத்து காண்பிப்பது மட்டும்தான் வம நூக்கிஷல் ஹிசாப எஹ்லி கு யாரிடத்தில் கேள்வி கணக்கு துருவி துருவி கேட்கப்படுகிறதோ அவன் அழிந்து விட்டான் நாசமாகி விட்டான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் இப்போ சோஃபை ஹாசபு இசாபின் இசீரான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ இதை செஞ்சல்ல இதை செஞ்ச இல்லை என்ன செய்வான் அல்லா அவனுக்கு எடுத்து காண்பிப்பான் அவனை என்ன செய்வான் அல்லாஹுக்கு முன்னால் மறுக்க முடியாமல் ஆமாம் யார் நான் தான் செஞ்சேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அனுடைய தன்னுடைய தவறுகளை குற்றங்களை அல்லாஹுக்கு முன்னால் ஒப்புக்கொள்வான் இதான் நிலமை அதை குறித்து தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் என்ன நினைச்சாங்க சுசலாமக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ ரசுல்லாவுடைய விளக்கம் இல்லாமல் அந்த விளக்கத்தை பெற்ற சஹாபாக்குடைய விளக்கம் இல்லாமல் ஒருவர் குரானை விளங்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக விளங்க முடியாது இந்த செய்தி வந்து சுஹைல் புகாரில் நூற்றி மூணாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம மாலிக் ரம்தான் சொன்னாங்க இந்த அதாவது சஹாபாக்கள் நபிசல்லாமுடைய விருந்து என்ன செஞ்சாங்க விளக்கத்தை முழுமையாக கற்றறிந்தார்கள் என்ன என்னென்ன வசனங்களுக்கு என்ன விளக்கம் என்பதை சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க வந்து பாடம் பயின்றார்கள் அதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க நீண்ட நாட்கள் நீ மிகப்பெரிய காலங்கள் என்ன எடுத்துக்கொண்டாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அப்துல்லாஹிபின் உமர் அல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்க சூரத்தில் பக்கரா என்கிற அந்த அத்தியாயத்தை மட்டும் வேண்டி எட்டு வருடங்கள் செலவழித்தாங்க எட்டு வருடம் எதுக்கு அவங்களுக்கு அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலி அசுசலாம் அவர்களும் சஹாபாக்களும் அபுபு பக்கர் உமர் இல்லா அவங்க போன்ற மூத்த சஹாபாக்கள்லாம் எல்லாம் இருக்கிற அவையில் ரசா கேள்வி கேட்குறாங்க இன்னும் என்ன ஷெஜரத்து ஷஜரத்துன் வகைய மசூல் முஸ்லீம் முஸ்லீமிற்கு ஒப்பான ஒரு மரம் ஒன்று இருக்கிறது ஹத்தி சுனிம் மாகிய அந்த மரம் என்னென்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க ரசூல் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஒரு புதிர் கேட்க போடுறாரு இல்லையா ஒரு புதிர் தான் இது புதிர் கேள்வியை ரசூல்லா வைக்கிறாங்க இருக்கிறதுல வயதுல இளம் வயது உடையவராக குறைந்த வயது உடையவராக யார் இருக்கிறாங்க இபின் மருந்தாமர் இருக்கிறாங்க ஆனால் இபின் மருதாம்களுக்கு என்ன செஞ்சது ரசூல்லா எந்த மரத்தை முஸ்லீமிற்கு உதாரணம் என்று சொல்கிறார் என்பது விளங்கிவிட்டது சரிலா கல்வி அது பேருத்த மரம் தான் என்பது என்னுடைய உள்ளத்தில் தோன்றிவிட்டது எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் என்ன அங்க இருக்கக்கூடிய மூத்தவங்க அவங்கள முந்திட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டாம் என்று வெக்கப்பட்டு நான் மறந்துட்டேன் சரில அது பின்னாடி அவர் சொல்லிக்காட்டவும் செய்யறாரு அப்ப உமர்ல அவங்க என்ன செய்றாங்க நீங்க சொல்லியிருந்தா தான் எனக்கு பெருமையா இருந்திருக்கும் அந்த இடத்துல வெக்கம் பார்க்காம என்ன செஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் ஏன்னா கல்வி விஷயத்தில் வெட்கப்படக்கூடாது என்பதால் மார்க்க நமக்கு சொல்லுகின்ற அறிவுறுத்தல் அதனால அந்த இடத்துல என்ன செய்யலாம் நம்ம வெட்கப்பட தேவையில்லை இவ்வளவு வரலாம் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி புரிதலுடையவராக இருந்தாங்க அப்ப அப்பேற்பட்டவர் என்ன செய்கிறாரு சுரத்து பக்கராவை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷங்கள் எடுத்துட்டாரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் எடுத்துட்டாங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் எப்படி குரானை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் சஹாபாக்கு சொல்லுறாங்க அப்துல்லா பின் மசூர் அல்லா சொல்லுவாங்க பாருங்க குன்னா இதா தாலம் நாமி நபி சல்லா அலிஸ்லம அசர ஆயாத்தி மினல் குரான் நாங்கள் ரசூசல்லாமிடம் இருந்து பத்து வசனங்களை குரானில் கற்றுக்கொண்டால் லம் நத்த அல்லம் மினல் அசரில்லத்தி உன்சலத் பாதா அதற்கு பின்னாடி அறளப்பட்டிருக்கின்ற பத்து வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம் எது வரைக்கும் ஹத்தா நத்த அல்லம் மா ஃபிஹி அந்த பத்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இல்மு என்ன அமல் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாத வரையில் இப்போ பத்து வசனம் படிச்சுட்டா அது எப்படி படிப்பாங்க எப்படி படிப்பாங்க அந்த பத்து வசனத்தை விளக்கத்தோட படிப்பாங்க இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன புரிதல் என்ன என்பதை யார் யார்கிட்டருந்து படித்தாங்க சஹாபாக்கள் நபி சல்லா அலிஸ்லமிடத்துலேருந்து படித்தாங்க சரிங்களா அப்போ யாருடைய புரிதல் சரியாக இருக்கும் சஹாபாக்கள் சந்தேகத்திற்கு இடமில்லை இப்போ சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க குரானை சரியாக புரிந்து கொண்டவர்கள் இந்த செய்தி வந்து இமாம் ஹாக்கிம் ரஹ்மா அவர்கள் முஸ்தரக்குல் ஹாக்கிம் என்கிற நூலில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது எண்ணிலும் இமாம் பைஹக்கி ரஹ்மா அவர்கள் ஷோபுல் இமான் என்கிற ஹதீஸ் நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஓராவது செய்தியாகவும் என்ன செய்கிறாங்க பதவி செய்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்யுது மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க ரசூஸ்லாமிடமிருந்து குரானை கற்றுக்கொண்டு குர்ஆனுடைய விளக்கங்களை என்ன செஞ்சாங்க ரசூலாட்டிருந்து கற்றுக்கிட்டாங்க இப்போ யார் வந்து குரானை விளக்குவதற்கு தகுதியுடையவர்கள் அதற்கு பொருள் சொல்வதற்கு தகுதி உடையவர்கள் என்று கேட்டால் எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் சொல்லலாம் யார்தான் அதற்கு தகுதியுடையவங்க சஹாபாக்கள்தான் அதனால தான் இம்மா விரித்தை மெரஹம்தா சொன்னாங்க ம யார் வந்து மாரிஃபத்து மா அராத அல்லாஹ் ஒரு ரசூல் ஹுசல் அல்லாஹ் அலிசன் பி அல்ஃபாலில் கிதாபி வசூன்னா மே இ யாரிஃபு லூகத்தல் குரான் இல்ல தீபியா நஸ்ல வம காலஹு காலஹுஸ் சஹாபத்து

ஏன்னா இந்த குரான் வந்து இந்த குரானும் சுண்ணாவும் அவர்களிடத்து தான் பேசியது குரான் சொன்னா யார்கிட்ட பேசுது அவங்கள்ட்ட தான் பேசிச்சு அவங்க தான் என்ன செஞ்சாங்க அதோடைய அர்த்தத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டவர்கள் மாரிஃபத்து குரானி அக்மல் மின் மீன் ஹைஃபுலிம் குரானுடைய வசனங்கள் வார்த்தைகளை வந்து மனனம் செய்வதை விட அதோடைய பொருளை முழுமையாக புரிந்தவர்கள் யாரு சஹாபாக்கள் சரி அந்த செஞ்சாங்க யாருக்கு தெரியப்படுத்தினாங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த குரானுடைய வசனத்தின் வார்த்தைகள் இருக்கு அதை தெரிவித்ததை விட அவங்க தெரிவிச்சாங்க அவங்களுக்கு இந்த வசனத்திற்கான பொருள் என்ன என்பதை தெரிவித்தாங்க பொருள் சொல்லாமலே அவங்க என்ன செய்யல சஹாபாக்களுக்கு தாபீன்களுக்கு வசனங்களை அவர்கள் எடுத்துரைக்கவில்லை என்ன நினைச்சாங்க மேம் இப்டி தேமியா இருந்தா அவர்கள் மஜ்மூல் ஃபத்தாவா என்கிற அவருடைய ஃபத்வா நூலிலே சொல்லி கட்டுகிறார் அப்போ இது வந்து சஹாபாக்கள் வந்து ரசூல்லாவிடமிருந்து குரானை கற்று அதோடைய விளக்கத்தை கற்றுக்கொண்டாங்க அதே மாதிரி தான் தாபீன்கள் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா முஜாஹித் ரஹ்மா அவர்கள் சொல்கிறாங்க அரல் துல் முசாஃபார் ஐபின் அப்பாஸ் சலாஸ் அர்லாத்தின் நான் என்னுடைய முசாஃப் அதாவது ஒவ்வொரு சஹாபாக்கள் நினைச்சாங்க ரசூல்லா அவர்கள் காலத்தில் தனித்தனியாக முசாஃபை தொகுத்தாங்க இல்லையா அந்த முசாஃபில் வந்து அவங்க விளக்கங்கள் எழுதி வச்சுருந்தாங்க அதனால தான் அதை எல்லாம் நீக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஜம் குரான் என்று சொல்லுகிற போது ஒட்டுமொத்தமாக அந்த சஹாபாக்குடைய பிரதிகளெல்லாம் நீக்கிட்டு முழுக்க முழுக்க குரானாக இருக்கிறத மட்டும் என்ன செஞ்சாங்க தொகுத்து அவங்க பிரதி எடுத்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய விளக்கம் அதில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க முஜாஹிர் அஹம்தா அவர்கள் இபின் அப்பாஸ்லாம் இடத்துல பாடம் போயிடுறாங்க குரான குறித்து என்ன செய்கிறாங்க கேட்கிறாங்க அவர் சொல்கிறாங்க நான் என்னுடைய முசாஃப என்ன செஞ்சேன் மூன்று முறை இபின் அப்பாஸ் அல்லா இடத்துல காண்பித்திருக்கிறேன் சமர்ப்பிச்சிருக்கிறேன் நான் படித்து விளங்கி கொண்டதை முசாஃப மின் ஃபாத்தி ஹத்திஹி இல்ல ஹாத்தி மத்திஹி ஃபாத்தியா முதற் கொண்டு அதோடைய இறுதி வரையிலும் சுரத் நாஸ் வரையிலும் இந்த குல்லி ஆயத்தி மின்ஹூ அதில் ஒவ்வொரு வசனத்துடைய இடத்துல என்ன செஞ்சேன் நான் நிப்பாட்டியிருக்கிறேன் அதை குறித்து கேட்டுருக்கிறேன் ஒவ்வொரு வசனம் சொல்லுகிற போது இந்த வசனத்தின் பொருள் என்ன இந்த வசனத்தின் விளக்கம் என்ன இந்த வசனத்துடைய யார் ஆப் என்ன எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன் நிறுத்தி நிறுத்தி நான் என்ன கேள்வி கேட்டு அப்படித்தான் யார் படிச்சிருக்கிறாங்க அஹமது அவர்கள் யார் இடத்துல படிச்சிருக்கிறாங்க இபின் அப்பாசர் அல்லா இடத்துல படிச்சிருக்கிறாங்க அப்ப குரானை வந்து நாம் என்ன சொன்னோம் விளங்கணும் சொன்னா அது நம்முடைய விளக்கம் சரியானதா இருக்கணும் சொன்னா யார்ட்டு நம்ம எடுக்கணும் சஹாபாக்கள் எடுக்கணும் அதனால தான் அகலு சுன்னாவின் இடத்துல கருத்து வேறுபாடு இல்லாமல் சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்பது என்னது அது ஹுஜா ஆதாரம் என்று செய்யப்பட்டிருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இமாம் அபுதாவுத் ரஹ்மா சொல்கிறாங்க இதா தனாஸ் அல் ஹபரானி அர் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் ரசுல்லாவிடமிருந்து இரண்டு செய்திகள் ஒன்று கொண்டு முரண்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான் நுதிர இலாமா அமில பிஹி அசாபுஹு மின்பாதி எங்கே பார்க்கணும் சஹாபாக்கள் என்ன அமல் செஞ்சாங்கன்னு பார்க்கணும் உதாரணமாக நிறைய ஹதீஸ்கள் என்ன முரண்பட்டதாக இருக்கும் ம மசத அக்கரூஃப்யத்தை வளர்ந்தான் யார் தன்னுடைய மர்ம உறுப்பை தொட்டாரோ அவர் ஒது செய்து கொள்ளட்டும் அதே போன்று ஓ விதோ மின்க அது உன்னுடைய உறுப்பில் உண்டு இப்படி ரசூலாக சொன்னாங்க அதே மாதிரி ஒருவர் வந்து நோம்பாலிய இருக்கிற போது தன்னுடைய மனைவி முத்தமிடலாமா விடலாமா கூடாதா கூடுமா ஆ என்ன சொல்லுங்கள் கூடுமா கூடாதா ரசுல்லா கூடுன்னு சொல்லியிருக்கிறாங்களா கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா ஆ மாஷால்லா அதான் சரியானது ஒருத்தருக்கு கூடுன்னு சொன்னாங்க ரசுல்லா இன்னொருத்தருக்கு கூடாதுன்னு சொன்னாங்க ரெண்டுமே ரசுல்லா தான் சொன்னாங்க கூடுன்னு ரசுல்லா தான் சொன்னாங்க கூடாதுன்னு ரசுல் சொல்லா சொன்னாங்க அப்போ அதில் எந்த அடிப்படையில் கூடுன்னு சொன்னாங்க கூடாதுன்னு சொன்னாங்க என்பதை விளக்கத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இச்சையின் அடிப்படையில் கொடுப்பது கூடாது அவர் அதே லிமிட்டில் நிறுத்திக் கொள்ள முடியும்ன்றும் கொடுக்கலாம் அந்த லிமிட்டை தாண்டிடுவார் கிராஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னால் நோம்பை முறிக்கிற நிலைக்கு வந்துடுவார்னு சொன்னால் அவர் கொடுக்கக்கூடாது அப்போ இந்த விளக்கத்தை யாருக்கு சொல்கிறாங்க ரசுல்லா சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் இருந்தது தான் என்ன சொன்னோம் நாம் இதை எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை எடுக்கணும் என்பதை யார் சொல்கிறாங்க மேம் அபுதாவுதா அவர்கள் சொல்கிறாங்க இரண்டு செய்திகள் ஒன்றுக்கு முரண்பட்டதாக முரண்பட்டதாக ரசுல்லாவிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் அதில் என்ன செயல்படுத்தினாங்க என்பதை கவனிக்கணும் அதான் அதுக்கு ஆதாரம் அப்போ எந்த இடத்திலும் மார்க்கத்துடைய ஆதாரங்களை நாம் நினைச்ச முடியாது சஹாபாக்களை விட்டுட்டு பேச்சே கிடையாது சரிங்களா சஹாபாக்களை விட்டுட்டு நம்ம பேச்சே கிடையாது அதனால தான் இப்படி இப்படி தேமர் சொன்னாங்க நஹனு நலும் அன்னல் குரான கராஹூ சஹாபத் வ தாபியூன வ குரானை வந்து சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் படித்தார்கள் என்பதை நாம் அறிவோம் சரிங்களா அன்னஹும் கானு அலம் பித்தவ் சீரிஹி வ மானிஹி அவங்க தான் அதோடைய பொருளையும் அதோடைய விளக்கத்தையும் மிகவும் அறிந்தவர்கள் கமா அலைஹி வஸல்லம் அல்லாவின் தூதரை அல்லாஹ் என்ன சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்தானோ அதை யார் அதிகம் அறிந்து கொண்டாங்க சஹாபாக்கள் அப்படி அதே மாதிரி அந்த அருளப்பட்டிருக்கிற வேதம் குரானையும் அவருடைய விளக்கத்தையும் யார் அறிந்து கொண்டாங்க அவங்க தான் அறிஞ்சிருக்கிறாங்க அவங்கள விட கூடுதலாக யாரும் செய்ய முடியாது அறிய முடியாது அப்படி அறிவான் என்று ஒருத்தர் விளங்குறான்னு சொன்னால் அவன் யாரு அவன் தான் வாதிடறான் அப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபமன் ஹாலஃப் அ யார் அவருடைய கருத்திற்கு மாற்றம் செய்து முரண்பட்டு ஒஃபஸ்ஸரல் குரானை பெஹ்லாஃபி தஃசீரையும் அவருடைய விளக்கங்களுக்கு மாற்றமாக குரானை விளக்கம் அளித்தானோ ஃபக்கத் அஹ் தஹஃபித் தலீல் அவன் ஆதாரத்தில் தவறிழைத்து விட்டான் யார் சொல்கிறாங்க

அவங்களுக்குள்ள பல கொள்கை பிரிவுகள் பல சித்தாந்தங்கள் ஆளாளுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு பைபிள் வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபாதர் ஆர்ட்ட போயிட்டு சொன்னால் அவர் என்ன செய்வார் அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார் இன்னொருத்த போய் கேளுங்க அவர் இன்னொரு விளக்கம் சொல்லுவார் யார் சொல்கிற விளக்கத்தை எடுத்துக்கணும் எல்லாமே மனோச்சின் அடிப்படையில் தான் இதற்கு எதாவது சனது இருக்குமா நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு ஏதாவது சனது காட்ட முடியுமா இவர் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு சனது காட்ட முடியுமா முடியாது அப்போ குரானுக்கும் அதே நிலையா என்று கேட்டால் இல்லை குரானுக்கு நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் சரியானதாக அமையணும் சொன்னால் யார்ட்டிருந்து அந்த விளக்கத்தை எடுக்கணும் சஹாபாக்கள் இருந்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது தவறானது பிழையானது ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க குரானை அருளப்படுகின்ற அந்த காலத்தில் அந்த குரானுடைய வகைக்கு சாட்சியாக இருந்தவர்கள் என்பதை நாம் என்ன சொன்னோம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் என்ன செய்கிறாங்க சில வசனங்கள் பாருங்க அபு ஐயூப் அல் அன்சாரி அல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க மதி குஸ்துந்துனியா போரில் வந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க சரிளா அப்போ அந்த போரில் ஒரு மனிதர் ரோமர் ரோமர்கிட்டத்தில் போர் நடக்குது அந்த ஒரு மனிதர் நினைச்சாரு அந்த எதிரிகளுடைய படைக்கு நினைச்சார் நுழைந்து போகிறார் ஊடுருவி போயிட்டார் போன உடனே மக்கள் நினைச்சுறாங்க ம நில் நில்லு லா இலா இல்லை லா யுல்கி எதி இல தகுலுக்கா அவர் அவருடைய கரத்தை நினைச்சுட்டார் அடிவின் பக்கம் போட்டு விட்டார் அவரே தன்னை அழிச்சிட்டார் அப்படின்றாங்க யார் சஹாபாக்கள் மற்றவங்க சொல்கிறாங்க அப்போ அபு அய்யூபுல் அன்சாரெல்லாம் சொல்கிறாங்க இன்னமா உன்சிலத் ஆதி லாயா ஃபீனாஷல் அன்சார் இந்த வசனம் அன்சார்களாய எங்கள் விஷயத்தில் அறளப்பட்டது எல்லாம் குரலாக சொன்னால் லா துலுக்காதி தகுலுக்கா ஒரு சஹாபின்னு செய்கிறாரு எதிர்களிடத்தில் போர் செய்து கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சுவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு அவங்கள அந்த படைக்குள்ளே ஊடுருவி செஞ்சுட்டார் சரிங்களா துணிச்சலாக எதிர அந்த அணிக்கு போயிட்டார் இப்போ இந்த நிலையை என்ன சொல்கிறாங்க அவங்க இவர் அவரை வந்து செஞ்சுட்டாங்க அழிவின் பக்கம் அவரை கொண்டு போய் போட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வை அப்போ அதற்கு அபுஐயுவல் அன்சாரெல்லாம் சொல்கிறாங்க இந்த வசனம் அருளப்பட்டது யார் விஷயத்தில் தெரியுமா லா துலுக்கா ஐதிக்கும் இல்லை தகுலுக்கா என்று சொன்னால் உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவின் பக்கம் போடாதீர்கள் என்று சொன்னால் அந்த வசனத்திற்கு என்ன பொருள் அப்படின்பதை சொல்லும்போது எங்கள் அன்சார்களாக எங்கள் விஷயத்தில் தான் அருளப்பட்டது எந்த அடிப்படையில் சொன்னால் லம்மா நசர் அல்லாஹூ நபியூ வல்ஹர் அல் இஸ்லாம் அல்லாஹ் நபிக்கு உதவி செய்து இஸ்லாத்தை மேலும் செய்துட்டான் அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் நாம் நம்முடைய செல்வத்தை பார்த்து பார்த்துட்டு நம்முடைய பொருளாதாரத்தை கவனிச்சிட்டு நம்ம உட்காந்துருவோம் ஜிஹாதை கைவிட்டுருவோம் அப்படின்னு நாங்கள் இருந்தோம் அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தை இறக்குறான் இப்போ இந்த வசனத்துக்கான சரியான பொருள் என்ன உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் போடாதீர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஜிஹாது மாட்டேன் நான் என் வியாபாரத்தை கவனிச்சுக்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறேன் என்னுடைய விவசாயத்தை கவனிச்சுக்கிறேன் நான் ஜிஹாதுக்கெல்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லி நீ உட்காந்துடாதீங்க என்பதான் நான் வசனத்திற்கான நேரடியான பொருள் இந்த நேரடியான பொருளை நம்ம யார்ட்டு பெறுகிறோம் இந்த நேரடியான பொருள் இல்லைன்னு என்ன நினைச்சிவாரு ஒருத்தர் என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு நிச்சவோம் இவர் இவருடைய கருத்தை நாசத்தின் பக்கம் போட்டுட்டார் அப்படி நம்ம நினைச்சிவோம் அதை வியாக்கியானம் கொடுப்போம் அது ஒரு வகையில் அதுக்கு பொருந்தி போகும் என்றிருந்தாலும் கூட இந்த வசனத்திற்கான சரியான புரிதல் என்ன என்பதை நாம் யார்ட்ருந்து கிடைக்கிறோம் சஹாபாக்கிலிருந்து கிடைக்கிறோம் அதே மாதிரி தான் பாருங்கள் ஆயுஷா அவர்கள் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க உருவாரது இல்லாமல் ரஹமது அவர்கள் இருந்துட்டு என்ன செய்கிறாங்க இன்ன சஃபா அல் மராத்த மின் ஷா இல்லா என்கிற வசனம் இருக்கு இல்லையா பக்ராவுடைய நூற்றி ஐம்பத்தெட்டாவது வசனம் சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று ஃபமன் ஹஜ் அல் வைத்த வைத்த யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அல்லாவுடைய இல்லத்தை ஹஜ்ஜு செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ ஃபலா ஜுனா ஹாலை ஐய தவ்வஃபிஹிமா அது இரண்டையும் தவாஃப் செய்வதில் அவர் மீது குற்றமில்லை இல்லை இப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போது இந்த வசனத்தை எடுத்துகிட்டுன்னு சொல்கிறாரு உருவாரம் தான் அவர் சொல்லுவாங்க ஏன் அது தவாப் செய்யாவிட்டாலும் செய்யாவிட்டாலும் குற்றம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு அவர் சரிங்களா அப்ப இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது போது ஆய்ச்சல் சொன்னாங்க இது எதனால் அருளப்பட்டதுன்னு சொன்னா அன்சாரிகள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க ஒரு சிலையை வச்சுட்டு என்ன செஞ்சாங்க அதை வழிபட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்த பிறகு என்ன செஞ்சுட்டாங்க அந்த சிலையில் அப்புறப்படுத்தப்பட்டுருச்சு ஆனால் அந்த இடத்துல போய் ஏற்கனவே நம்ம சில வழிபாடு இந்த இடத்துல செஞ்சுருக்கிறோமே இந்த இடத்துல தபாப் செய்யறது அதுக்கு செய்கிற வழிபாடு ஆகிடுமா அப்படின்ற அச்சத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க தடுமாறுனாங்க அப்போ அந்த நேரத்தில் இது வந்து தப்பு இல்லை ஏன்னா இது ரெண்டு அடையாளம் அல்லாவுடைய அடையாள சின்னம் காட்டினா நின்று சொன்னாங்க அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி ஆயிஷா அவங்க நினைச்சாங்க அதை புரி வைத்தார்கள் என்கிற செய்தி ஷஹில் புகாரியில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா அப்போது குரானுடைய மொழியை நேரடியாக புரிந்து கொண்டவர்கள் யார் சஹாபாக்கள் அரபு மொழியில் ஞான யார் சஹாபாக்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானதாக இருக்குமா அவர்கள் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானதாக இருக்குமான்னு சொன்னால் எல்லா விதத்திலும் வசூத்லாமிடமிருந்து அவர்கள் பாடம் பயின்று இருக்கிறார்கள் நேரடியாக கல்வி கட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் சரியானது அதே போன்று அந்த மொழியும் அவர்களுக்குத்தான் மிக பரிச்சயம் என்கிற அடிப்படையிலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானது இன்னும் சொல்லப்போனால் நபிசல்லாஹ் ஒவ்வொரு வசனத்துக்கான விளக்கத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க ஆழமாக கற்றிருக்கிறார்கள் என்பதனாலும் அவர்களுடைய விளக்கம் சரியானது எனவே தான் என்ன சொன்னாங்க அசல் தா அதாவது அசல் ரஹம்தா சொன்னாங்க அஹலக் உஜ்மா அதாவது சிலாத்திற்கு புதுசாக வந்த மக்களை எது அடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவனுடைய அரபு மொழியை பற்றி அறியாமை அவங்க தவறாக புரிஞ்சதற்கான காரணம் அரபு மொழியை பற்றி அறியாமை தான் அவர்களுக்கு மதியிலேனு செஞ்சு தவறான புரிதலை உண்டாக்கியது என்று சொல்கிறாங்க இமாம் அசல் பசர் ஹம்தா சொல்லி காட்டுறாங்க அதே போல தான் இமாம் ஷாஃபிர் ஹம்தா சொல்கிறாங்க மா ஜஹீரன் நாசு மக்கள் மடையர்களாகவில்லை வல்தலஃபு அதே போன்று அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை இல்லா அலி தரக் இம் லி அரப் அரபுடைய அரபு மொழியை அவர்கள் கைவிட்டதனாலே தவிர இன்றைக்கு நம்ம நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் எடுத்துப்போமே நமக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டுக்கு மேற்பட்ட குரான் மொழிபெயர்ப்பு இருக்குது மொழிபெயர்ப்பு மட்டுமே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதத்தில் நினச்சிருப்பாங்க முடிவெயர்த்துருப்பாங்க இந்த மொழிபெயர்ப்பை மட்டுமே எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் என்ன ஒருவர் ஒரு ஒரு மொழிபெயர்ப்பை படிக்கிறாரு இன்னொருவர் இன்னொரு மொழிபெயர்ப்பை படிக்கிறாரு ஒருத்தர் இன்னொரு மொழிபெயர்ப்பை படிக்கிறார் இதை வச்சுட்டு அவர் தெரிஞ்சுறாரு இந்த வசனத்துக்கு இதுதான் சரியான அர்த்தம் அல்லது இப்படி ஒரு அர்த்தம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருடைய கருத்து சரியாக இருக்கும் யாருடைய கருத்து அங்கே சரியாக இருக்கும் யாரும் சரியாக இருக்காது அதுதான் கரெக்டானது ஏன்னா எல்லாமே மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்பது மனிதனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கூட திட்டவா இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது தான் என்ன செய்வாங்க அரபு நாட்டிலேருந்து இருந்து அங்கேருந்து அச்சடிக்கப்படுகின்ற அந்த மொழிபெயர்ப்புகளை பார்த்திங்கன்னு சொன்னால் தர்ஜிமத் மாணிகி அதோடைய மானாவுடைய அர்த்தத்துடைய கருத்தை முடியாக்கம் செய்கிறோம் கருத்து தான் முடியாக்கப்படுது நேரடியாக அல்லா சொன்ன வாசகத்தை என்ன நினைச்சல மொழிபெயர்க்கலை அப்படித்தான் நாம் என்ன சொல்கிறோம் நிறைய வசனங்களை தவறாக புரிந்து கொழுகிறோம் அப்போது இதுதான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு பெரும் கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உருவாவதற்கும் மக்கள் மார்க்கத்தை ச தவறாக புரிந்து கொள்வதற்கும் காரணம் என்று என்ன செய்கிறாங்க இமாம் ஷாஃபி அஹ்லா சொல்கிறாங்க அரிஸ்டாட்டலுடைய லாங்குவேஜின் பக்கம் அவங்க போயிட்டாங்க அப்படி என்ன நடத்தும் தர்க்கவையில் வாதங்களை நோக்கி அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அவருடைய சிந்தனை தான் மக்கள் தவறான வழிக்கு சென்றதற்கான காரணம் என்பது என்ன சொறாங்க இப்போ இந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் நினைச்சிரோம் வெறுமனே மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டு குரானை புரிய முடியுமா என்று கேட்டால் நாம் புரியக்கூடிய புரிதல் தவறானது அப்போ அதற்கு சரியான புரிதல் எங்கேருந்து கிடைக்கும் சஹாபாக்கிடம் சஹாபாக்கிடம் இருந்து பாடம் பயின்றவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் அந்த விளக்கங்கள் இருந்து நினைச்சிடும் மூல ஆதாரத்திலிருந்து எடுக்கும்போது கிடைக்கும் அது இல்லாத ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சொன்னால் அது நிச்சயம் தவறானது அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஞானத்தை யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இரையச்சம் உள்ளவர்களுக்கு கொடுக்குறான் இல்லையா இறையச்சம் உள்ளவர்கள் பேணிதில் உள்ளவர்களுக்கு அல்ல எனச்சான் ஞானத்தை கொடுக்குறான் இப்போ அந்த நிலையில் தகுதியுடையவர்கள் யார் சமுதாயத்தில் சஹாபாக்களை விட தக்குவால் உயர்ந்தவர்கள் யாராக இருப்பாங்களா எவனா வந்து வந்து தன்னை எனக்கு சஹாபாக்களை விட இறையச்சம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படி ஒருத்தன் சொன்னாவன் யாரு சொன்னாவன் யாரு அவன் நயவஞ்சகனாக இருப்பான் இல்லையா ஏன்னா அல்லாவும் ரசூனும் யாரை பொருந்தி கொண்டா இவனை கொண்டானா இவனை அல்லாவும் ரசூனும் பொருந்திக்கொண்டாங்களா பொருந்திக்கொள்ளலை யார் அல்லாவும் ரசூனும் கொண்டாங்க சஹாபாக்கள் அப்போ அவர்களை விட எனக்கு இரையச்சன் ஜாஸ்தி என்று ஒருத்தன் வாதிட்டான்னு சொன்னா அவன் பொய்யன் அப்போ அந்த பொய்யனுடைய வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்போ யா யார் வந்து இறையச்சத்தில் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாடினா ஞானத்தை அதிகமாக கொடுக்குற அல்லா சொல்றான் குஃபுர்கானா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவிற்கு அஞ்சு நடந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை தருவான் ஃபுர்கான் என்றால் நன்மை தீமையை சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்தறியக்கூடிய அந்த அறிவு அந்த ஞானம் அது அல்லாஹ் சொல்லி தருவான் என்று சொல்றான் அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் அந்த ஞானத்தை யாருக்கு கொடுத்தான் யாருக்கு கொடுத்திருப்பான் சந்தேகமே இல்லை சகாபாக்களுக்கு இப்போ நாமளே என்ன சொல்றோம் நாம அந்த மாதிரி இருந்தோம் சொன்னா நமக்கு அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு அப்படி சொன்னா அது உண்மையிலே பெற தகுதியாக பெற்றவர்கள் யார் சஹாபாக்கள் அதே அல்லா சொல்றேன் வல்லனே ஹத்தது சாதவும் மூதா எவர்கள் நேர்வழி அடைந்தார்கள் அவர்களுக்கு எல்லாத்தனை செஞ்சான் நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தோடு தந்தான் ஆத்தாகவும் தக்வாகும் இன்னும் அவர்களுக்கு அல்லா தக்வாவையும் வழங்கினான் இந்த வசனம் சொல்லக்கூடிய பொருளுக்கு தகுதியானவர்கள் யார் சஹாபாக்கள் அப்போ அந்த அடிப்படையில் செய்கிறோம் சஹாபாக்கள் தான் என்ன செய்றாங்க குரானை சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் தான் இறையச்சத்தால் நிரம்பி வடிந்த உள்ளம் அவங்களுக்கு பின்னாடி யாருடைய உள்ளத்திற்கு என்ன செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சான்றை நம்ம சொல்ல முடியாது அதனால தான் பின் மசூத் அல்ல சொல்கிறாங்க சொல்லுமா சொல்லு கண்டிப்பாக தகவல்களே நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம் ஒரு சில செய்திகளை முடி சொல்லிட்டு அந்த அமர்வை நம்ம முடிச்சுப்போம் இப்போ அல்லாஹுத்தாலாவுடைய கலாம் அல்லாஹுடைய வச குரான் வசனங்கள் அதையும் யாருக்கு சான்று பகர்கிறது சஹாபாக்களுக்கு தான் அவங்க தான் வந்து தக்வாவில் உயர்ந்தவர்கள் நேர்வழியில் இருந்த மக்கள் நேர்வழிக்கா வேண்டி பாடுபட்டவங்க என்கிற அடிப்படையிலும் அல்லாஹூத்தாலா இந்த மார்க்கத்தின் ஞானத்தை யாருக்கு வழங்குவான் சஹாபாக்களுக்கு அதையும் தாண்டி பாருங்கள் அப்துல்லாபின் தான் சொல்கிறாங்க இன்னாஹ நல்ல ரஃபி குலூபில் இபாத் அல்லாஹ் அடியார்களின் உள்ளத்தை பார்த்தான் கல்ப முஹம்மதின் சல்லா அரையம ஹைர குலூபில் இபாத் அடியார்களிலேயே மனிதர்களே சிறந்த உள்ளமா யாரோட உள்ளத்தை அல்லா பார்த்தா ரபி சலாமுடைய உள்ளத்தல்லா பார்த்தான்லி நப்சி அல்லாஹ் அவரை தனக்காவண்டி தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னுடைய தூது அவருக்கு அனுப்பி வைத்தார் அல்லாஹ் தூதர் ரசுலா வந்து ரசுலா வந்து அல்லாஹ் தூதரா வந்து நினை செஞ்சுருக்கிறான் அல்லா தேர்வு செஞ்சதுனே இவரிடத்துல தான் அந்த தூது செய்தி பொருத்தமாக இருக்குன்னு அல்லாவுக்கு தெரிஞ்சதேனே அதை எல்லாம் தேர்வு செய்கிறான் இவர் தான் அதற்கு தகுதியானவர் இல்லையா அவரை விட தகுதியானவர் அன்றைக்கு வேறு யாராக இருந்திருப்பாங்களா சொல்லுங்க இருந்திருப்பாங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் ரசுஸ்லாவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நமக்கு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது சொல் செயல் அங்கீகாரம் என்பதை தாண்டி நபி சொல்லா வலிசுடைய நுபுவர்க்கு நுபுவத்திற்கு முந்திய வாழ்க்கை பிந்திய வாழ்க்கை எல்லாமே சொன்னான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருந்திருக்கிற வாழ்க்கை இல்லையா ரசூஸ் அலாமர்களை அல்லாஹ் என்ன செஞ்சா கண்காணித்து வளர்த்து எடுத்து எடுத்திருக்கிறான் அதனால தான் ரசூல் இடத்துல என்ன செய்யல நுபுவத்திற்கு முந்தியும் தவறுகள் நடக்கிற ரசூசலாமர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயமே இணை வைப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரசூசலாமர்கள் என்னைக்காவது இணை வைச்சாங்களா ஏன் வைக்கல அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் பாதுகாத்தான் அப்போ அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன செஞ்சான் ரசுஸ்லா அவர்களை தேர்வு செஞ்சான் சும்மா நல்ல ரஃபி குலூபில் இபாதி பாத கல்பி முஹம்மதின் பிறகு சொல்கிறாங்க அதற்கு பிறகு ரசுல்லாவுடைய உள்ளத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான் ஏனைய மக்களுடைய உள்ளங்களை பார்த்தான் பிறகு என்ன செஞ்சான் ஃபவஜத குலூப சாபிஹி ஹைர குலூபில் இபாது அடியார்களிலேயே மிகச்சிறந்த உள்ளமுடையவர்களாக ரசுல்லாவுடைய தோழர்களின் உள்ளத்தை அல்லாஹ் கண்டான் சரில்ல ஃபஜானஹும் உஸ்ரா நபிஹி அவர்களை நபியுடைய உசராக்களாக அதாவது அமைச்சர்கள் அதாவது பின் அவருடைய பின் தலைமுறைகளாக என்ன செஞ்சுட்டுனா அல்லாஹ் ஆக்கினான் யுகாத்திலு அலா தீனிஹி அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போர் புரியக்கூடியவர்களா அல்லா அவர் ஆக்கினான் யார் சொன்னாங்க அப்துல்லா பின் வசூர் அல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் இந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு மிக பொருத்தமானதுன்னு சொன்னால் சல்மான் ஃபாரசி ரலி அல்லா்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஃபாரசீகத்தை சேர்ந்தவர் பிலால் ரலி அல்லானோர்கள் ஹபசிங் நாட்டை சார்ந்தவர் அடிமை இல்லையா இவங்களெல்லாம் அல்லா என்ன செஞ்சா சஹாபி என்கிற அந்தஸ்து கொண்டு வந்தோம் அதே அந்த குறைச்சி குளத்தில் உயர்ந்த பெரும் பட்டத்தை பெற்றிருக்கின்ற பதவியை பெற்றிருக்கின்ற செல்வாக்கை பெற்றிருக்கின்ற அபு ஜஹலுக்கு அந்தஸ்து கிடைக்கல உத்துபாவுக்கு கிடைக்கல ஷைபாவுக்கு கிடைக்கல சரிங்களா அபு லஹ்புக்கு கிடைக்கல ரசுல்லாவுடைய உறவினர்கள் அபு தாலிபுக்கு கிடைக்கல ஹவுதுபுல்லா வானந்தான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அபு தாலிப் யாரு ரசுல்லாவுடைய சச்சா அவர் ரசுல்லாவுக்கு வேண்டி நினைச்சாங்க வாழ்நாள் வரைக்கும் ரசூல்லாவுக்கு உறுதுணையா இருந்தார் ஆனால் அவருக்கு என்ன செய்யல நேர்வழி கிடைக்கல ஏன் கிடைக்கல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லையா நபியை நீங்கள் நாடுவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது நேர்வழியை கொடுத்துட முடியாது அல்லாஹ் யாருக்கு நாரானோ அவனுக்கு என்ன நேர்வழி அப்ப சஹாபாக்களை நபி சல்லாவுடைய தோழர்களாக யார் தேர்ந்தெடுத்தது அல்லா தேர்ந்தெடுத்தான் தேர்வு தவறாகுமா அல்லா ஒரு கூட்டத்தை தன்னுடைய தோழரின் தோழமை தன்னுடைய தூதரின் தோழமைக்கு தேர்ந்தெடுத்திருக்க அந்த தேர்வு தவறாகுமா பிழையாகுமான்னு கேட்டால் ஆகாது அப்படி ஆகும் நினைக்கிறான்னு சொன்னால் அவன் அல்லாவுடைய தர்ஜாவை அல்லாவுடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிடக்கூடியவன் சரிங்களா இப்போ சஹாபாக்கள் ஒழுக்கமானவர்கள் அல்ல அல்லது சிறந்தவர்கள் அல்ல அல்லது மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு மார்க்கத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் யாரு ஆகப்பெரிய வணிகடன் அந்த வணிகடன் என்ன செய்யறான் அல்லாவை குறை காணுகிறான் அல்லாவின் தூதரையும் காணுறான் எப்படி குறை காணுறான் அல்லாஹ் வந்து தகுதி இல்லாதவர்களை இந்த அந்தஸ்து கொண்டு வந்துட்டான் முதல் விஷயம் ரெண்டாவது ரசுசலாமோர்கள் பயிற்சி அளித்தாங்களே ஒரு சமூகம் அல்லாவுடைய மார்க்கத்தை குறித்து குரானை குறித்து சுண்ணாவை குறித்து ரசூல்ஸ்லாமுக்கள் நேரடியாக ஒரு சமூகத்திற்கு பயிற்சி அளித்தாங்களையா ஏன்னா அந்த சமூகம் சஹாபாக்கள் அவங்களுக்கு ரசுல்லா ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல இதான அந்த வாதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசடி அதுதான் அங்கே ஒளிந்திருக்கிறது அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சஹாபாக்களை விட வேறு யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது சிறந்தவர்களாக இந்த உம்மத்திலே கருத முடியாதுன்னு சொன்னால் அந்த சிறந்தவர்களான சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு மார்க்கத்தை விளக்கி சொல்வதற்கும் தகுதியானவர்கள் அவங்களத்தான் நாம் என்ன செய்வோம் நாம் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லுவோம் அவங்களத்தான் நாம் என்ன செய்வோம் அவங்களுடைய அடிச்சு விடத்தை நம்ம பின்பற்றுவோம் என்று சொல்லுவோம் காரணம் என்ன அது வகைக்கு முரணானதில்லை அதுதான் வகையுடைய கருத்து வகை நமக்கு சொல்லுகின்ற உபதேசம் அதுதான் ஏன் சொன்னால் அப்துல்லா பின் மசூத் அப்துல்லா பின் உமர் அல்லா சொல்லி காட்டுறாங்க மண் கான முஸ்தன் ஃபல் எஸ்தன்னி பிமன் மாத் பிமன் கது மாத் உங்களில் யாராவது யாருடையாவது வழிமுறை சுண்ணத்தா எடுத்துட்டு நடைமுறைப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க மர்ணித்தவர்களாக இருக்கக்கூடியவருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுங்க உலாயி கஹமது சல்லா அலிஸ்லாம் அவங்க யார் தெரியுமா டசூலாடைய தோழர்கள் யார் சொல்றது இபின் உமர் இபின் உமர்ந்து அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் டசூலாமுடைய சுன்னாவை ஒன்று விடாமல் அப்படியே கடைபிடித்து வாழக்கூடிய இவனு மஸ் இவனு மரலாம் சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க உங்களில் யாராவது ஒரு வழிமுறை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சுண்ணத்தை நீங்கள் பின்பற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களில் மரணித்தவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுங்க யார் அவங்க சஹாபாக்கள் சஹாபாக்குடைய சுண்ணத்தை பின்பற்றுங்க என்ன காரணம் அப்படி சொன்னால் காது ஹைரஹாதியில் உம்மா அவர்கள்தான் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்தவர்கள் அதற்கு பிறகு சொன்னாங்க அபர் ரூஹா அபர் ரஹா குலூபன் புண்ணியமான அதாவது மிக தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் பிறரு அதாவது நன்மையை மட்டுமே உள்ளத்தால் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆமக்குவா இல்மன் ஆழமான இல்முடையவர்கள் அக்கல்லுவா தக்கல்லுஃபன் செயற்கைத்தனத்தை விரும்பாதவர்கள் குறைத்து குறைவாக செய்யக்கூடியவர்கள் பிறகு சொல்கிறாங்க கௌமுன் இஃப்தார் அஹமுல்லா அலி சொஹபத்தி நபி சல்லா அலிஸ்லாம் அல்லாஹ் தன்னுடைய தூதரின் தோழமைக்கா வண்டி தேர்ந்தெடுத்த மக்கள் தான் யார் சஹாபாக்கள் சஹாபாக்கள் சாதாரணப்பட்ட மக்கள் அல்ல உங்களையும் என்னையும் போன்ற மக்கள் அல்ல அவர்கள் அவங்க யார் அல்லாவே அந்த மக்களை என்ன செஞ்சான் தேர்வு செஞ்சான் தோழமைக்கா வண்டி இந்த மக்கள் தான் ரசுல்லாவுக்கு தோழர்களாக இருக்கணும் சொல்லி அல்லா தேர்வு செய்த மக்கள் அந்த மக்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க பயிற்சி அளித்தாங்க அப்படிப்பட்ட மக்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அல்லா அந்த மக்களை தேர்வு செஞ்சான் அமானுதத்தை பெடக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு நேர்மையானவர்களாக இருப்பாங்க எவ்வளவு நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க அவருடைய நற்குணங்களையும் அவருடைய வழிமுறையை நீங்கள் செய்ய அப்படியே அதற்கு ஒப்பா நடந்து கொள்ளுங்கள் ஃபஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் தான் நபி சொல்லுடைய தோழர்கள் காது அல் ஹுதல் முஸ்தகீம் நேர்வழியில் நிலைத்திருந்த மக்கள் அவங்க யார் சஹாபாக்கள் இதை ஒரு சஹாபி தான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஹலியத் லௌரியா என்கிற அபுன் ஐம் ரஹ்ம்தாவுடைய நூலில் இந்த செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது சஹாபாக்களை விடுத்து நாம் என்ன செய்ய முடியாது இந்த தீனை நம்ம பின்பற்ற முடியாது அப்போ சஹாபாக்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஒரு வழிக வழிகட்ட கூட்டம் குரான் மட்டும் போதும் ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அதற்கு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க குரான்லேருந்தே சில ஆயத்தை கொண்டு வருவாங்க திபியான் அலி குல்லிசையின் இந்த குரான் என்னவா இருக்குது எல்லாத்துக்கும் விளக்கத்தை உள்ளடக்கி இருக்குது அதனால் என்ன செய்ய வேண்டியதில்லை சுண்ணா தேவையில்லை அப்படி இல்லையா அதே மாதிரி வாதத்தை அதாவது குரானுடைய ஒரு சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு இன்னொரு சில பகுதிகளை விட்டு விட்டு மோசடியாக அதற்கு விளக்கம் சொல்லி மக்களை வழி மக்களை வழி வழிமாறி செய்வதற்காண்டி திசை திருப்புகின்ற வேலையை செய்கிறாங்களோ அதே தான் என்ன செய்கிறாங்க யார் கடைபிடிக்கிறாங்க மன்ஹஜி செலஃப் தேவையில்லை சஹாபாக்களின் புரிதல் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வழிகேடர்களும் கடைபிடிக்கிறார்கள் அவங்க குரான் மட்டும் போதும் சுண்ணா வேண்டாம் என்று சொன்னார்கள் இவர்கள் குரானும் சுண்ணாவும் வேண்டும் ஆனால் யார் வேண்டா சஹாபாக்கள் வேணாம் சஹாபாக்கள் இல்லாமல் குரான் சுண்ணா எங்கேருந்து வரும் இப்படி சஹாபாக்கள் இல்லாமல் குரான் சுண்ணா வருமா வராது அதனால தான் இமாம் அபு ஹாத்திம் ராசி ரஹ்தார் சொன்னாங்க இதா ரைத்த அஹதன் என் தக்கிசு அசாப ரசுல்லாய் சல்லா வலிஸ்லம் ரசூ சலாமுடைய தூ தோ தோழர்களில் ஒருவரை குறை சொல்லக்கூடிய ஒருவனை நீ கண்டால் அவருடைய இஸ்லாத்தில் நீ சந்தேகம் கொள்ளு அவன் யார் ஜிந்தி அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன் ஏன் அப்படி சொன்னால் அவங்க தான் நம்மள்கிட்ட குரானை கொண்டு வந்து சமர்ப்பித்தாங்க அவங்க தான் நமக்கு சுண்ணாவை கொண்டு வந்து சமர்ப்பித்தாங்க அப்போ அவங்களே சரியில்லைன்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்து தந்த குரானு சுண்ணாவை எப்படி இருக்கும் எதில் சந்தேகம் உண்டாகும் அவங்கள சந்தேகித்தால் அந்த சந்தேகிக்கிறது வந்து எதை பாத்திலாக்கும் குரானையும் சுண்ணாவையும் பாத்திலாக்கும் அப்போ அந்த வழிகட்டு தான் யார் செய்கிறாங்க எவர்கள் சலஃபு வழிமுறை சலஃபு மன்கஜி தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அல்லது சலஃபுகளுடைய கொள்கை வலிகேட் என்று சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட வழிகடர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற வாதம் அதனால தான் இபின் மசூதர் இபின் அப்பா சலா அவர்கள் ஹவார்ஜி இடத்துல விவாதம் செய்ய சென்ற அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு சொல்றாங்க சொல்றாங்க அபின் அப்பா சொல்றாங்க அத்தைத்துக்கும் இனிந்தி சஹா சஹாபத் நபி சல்லா அலிஸ்லாம் நான் எங்கேருந்து வர்றேன் ரசூத்லாம் உடைய தோழர்களிடமிருந்து வருகிறேன் மினல் முஹாஜனில் அவள் சார் முஹாஜர்கள் அன்சார்கள் அடங்கக்கூடிய அந்த சஹாபாக்குடைய கூட்டத்தில் நான் வந்திருக்கிறேன் நீ உபல்யும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அப்படி வந்திருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க குரானுக்கு விளக்கமாக ஹதீஸிற்கு விளக்கமாக மார்க்கத்துடைய புரிதலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல் முஹ் மருன பிமா யகுனு அவங்க என்ன அறிவிச்சாங்களோ அதைத்தான் என்ன சொன்ன உங்களுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன் நசல் அல் குரான் குரான் யாருக்கு அருளப்பட்டது யாரிடத்தில் அருளப்பட்டது அந்த மக்கள்கிட்ட தான் குரான் அறளப்பட்டது உங்களுக்கல்ல நமக்கல்ல யாருக்கு அருளப்பட்டது சஹாபாக்களுக்கு பில் வகை மின்கும் உங்களை விட வகை யார் நின்ற நன்றாக அறிந்தவங்க அவங்களுக்கு தான் வகை நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் சஹாபாக்களுக்கு தான் தெரியும் யார் சொல்றாங்க இபின் அப்பாஸ் அஜி அவர்கள் அந்த காலகட்டத்தில் வழிகடர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஹவார்ஜிகிடத்தில் சென்று சொல்கிறாங்க வ ஃபீஹிம் உன் சில அவரிடத்தில் தான் குடான் அருளப்பட்டது வலை சஃபீக் மின் மஹதுன் உங்களில் ஒருத்தம் கூட சஹாபி கிடையாது உங்களை ஒருத்தம் கூட யார் கிடையாது சஹாபி கிடையாது அப்போ நீ சொல்லக்கூடிய விளக்கம் நீ புரிந்திருக்கிற புரிதல் பிடையானது தவறானதுன்னு என்று நினைச்சுறாங்க ஆணித்தரமாக மிக தெளிவான முறையில் இபின் அப்பாசரன் அவர்கள் அந்த விவாதத்தில் அங்கே தோல் உறுத்தி காட்டினார்கள் அந்த விவாதத்தில் தோல்வியுற்ற போது ஹவாரிஜிகளில் பலரும் என்ன செஞ்சாங்க நேர்வெளியும் பக்கம் திரும்பினார்கள் ஆனால் வழிகட்டை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்தவர்கள் வழிகட்டை விரும்புகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சிலர் என்ன செஞ்சாங்க தங்களுடைய அந்த வழிகட்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க பிற்காலத்தில் ஹவாரிஜி சித்தாந்தத்தை உலகத்தில் பரப்பினாங்க அப்போ இதே மாதிரி தான் எல்லா வழிகட்ட அமைப்பையும் நம்ம பார்க்குறோம் சஹாபாக்குடைய பாதை என்பது என்னது நம்ம இதில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சஹாபாக்கள் அனைவரும் எங்கே செல்வார்கள் சொர்க்கமோ நரகத்துக்கு போகிற சஹாபி இருப்பாரா நரகத்துக்கு போகிற ஒரு சஹாபி இருப்பாரா இருக்க மாட்டார் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சஹாபி இல்லை தானே சரி இதில் அறியாமையில் அவங்க சில வாதங்களை எடுத்து வைப்பாங்க சில தவறான உதாரணங்களை சொல்லுவாங்க சுசலா ஒருத்தர் போருக்கு போனார் போரில் உடனே அவர் என்ன செஞ்சிட்டார் தற்கொலை செஞ்சிட்டார் அவர் எங்கே போவார் எங்கே போவார் அவரு நேரத்தில் போவார் இப்போ சஹாபி தான் அவருன்னு கேட்பாங்க மடையர்கள் இந்த கேள்வி கேட்குறவங்க மடையர்கள் அது சஹாபி அவரு அவரை குறித்து சஹாபின்னு யாராக சொன்னாங்களா சுஸ்லாமாவுடன் போருக்கு நயவஞ்சர்களும் போனாங்க போனாங்களா இல்லையா அதே போன்று இணை என்ன செஞ்சாங்க போரில் ஆதாயங்கள் கிடைக்கும் வெற்றி பொருள் கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் போருக்கு போயிருக்கிறாங்க ரசுல்லாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட குழுக்கள் இருந்து என்ன செஞ்சாங்க போருக்கு போனாங்க அப்படி உள்ள ஒரு நபரை என்ன செய்யப்பட்டிருக்கு அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு சரிலா சஹாபி என்பதற்குரிய வரை என்ன மன் லக்கே நபி சல்லா அலிஸ்லம் ஒமாத்த அலி இஸ்லாம் ஈமான் கொண்ட நிலையில் நபி சொல்லாஸ் முதலில் சந்தித்து மூமினாகவே மரணித்தவர் தான் யாரு சஹாபி அப்ப அதில் முனாஃபிக்கா மரணித்தவன் சஹாபியா ரசோல்லாவை பார்த்துருக்கிறாங்க ரசூல்லா கூட வாழ்ந்துருக்கிறாங்க ரசூல்லா போருக்கு சென்று இருக்கிறாங்க அவங்க சஹாபி என்கிற பட்டியல வருவாங்களான் கிட்டால் வரமாட்டாங்க இப்போ எல்லாம் வந்து மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு மிக தெளிவாக வரையறுத்து சஹாபாக்கள் யார் ஒரே ஒரு முறை மட்டும் நெரிசலில் பயணத்தில் இருந்தவர்கள் சந்தித்தவர்கள் என்கிற அடிப்படையில் கூட ஒரு சஹாபி இருக்கிறான்னு சொன்னால் அவரை குறித்த டீட்டெயில் என்ன செய்யப்பட்டிருக்கு ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போது எல்லாமே கிளியர் கட்டாக இருக்கும்போது இந்த பித்தனா செய்யக்கூடிய குழப்பவாதிகள் என்ன செய்கிறாங்க சஹாபாக்களில் சில பேர் அதாவது நௌது பில்லா நரகத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி ஹவுதுடைய அந்த சம்பவம் இருக்கு இல்லையா தடாகத்தின் போது ரசு தடுக்கப்படுவாங்க அது யார் சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சஹாபாக்களை தான் சொல்லப்பட்டிருக்கு அது ரசூஸ்லாமுக்களை என்ன சொல்லாங்க தனக்கு பின்னர் மார்க்கத்தை விட்டு முர்த்ததாகி போன ஆறாபுகளை குறித்து சொன்னார்கள் ரசூஸ்லாமுடைய மரணத்திற்கு பிறகு முருத்ததானவங்க யார் சஹாபாக்களா எந்த சஹாபி முர்த்ததானாரு அப்படி ஒரு சஹாபி இருக்கிறாரா அப்படி ஒருத்தர் சஹாபின்னே பேர் சொல்லக்கூடாது சஹாபின்னு சொன்னால் யாரு ஈமான் கொண்டு ரசுல்லாவை சந்தித்து அதே ஈமானிலே மரணிக்கிறவர் தான் யாரு சஹாபி அப்போ இவர் வந்து முருத்ததாயிட்டார் சொன்னால் அவர் எப்படி சஹாபி ஆவார் அப்போ அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சஹாபாக்கள் நரகத்து போவாங்கன்னு சொல்கிறான் மடையர்கள் அப்போ இது வந்து என்னது அடிப்படை ஆதாரங்களை புரியாமல் என்ன செய்கிறாங்க தவறாக எடுத்து வைக்கக்கூடிய வாதம் சஹாபாக்களை ஒருத்தரும் எங்கே போக மாட்டாங்க நரகம் செல்ல மாட்டார்கள் அனைத்து சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்னதை சொர்க்கத்தை அல்லாஹ் சொர்க்கம் என்று வாக்களித்துட்டான் ரசூ சலாமுகளும் என்ன செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு நற்செய்தி சொல்லிட்டாங்க இப்போ நாம் கேட்குறோம் இப்போ சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று உறுதி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒருவர் செல்லுகின்ற பாதை சரியா சொர்க்கமா நரகமா என்று தெரியாத ஒரு நபர் அவர் செல்லுகின்ற பாதை சரியா ஏதா சரி சொர்க்கத்தும் தீர்மானிக்கப்பட்டவங்க போகிற பாதை தானே சரி இப்போ மன்ஹஜ் செலப்பை பின்பற்றுறவங்க என்ன செய்கிறோம் யாரை ஃபாலோ பண்ணுறோம் சொர்க்கம் உறுதியானவர்கள் என்று அல்லாவாலும் அல்லாஹுடைய தூதராலும் தீர்ப்பு வழங்கப்பட்ட மக்கள் எந்த பாதையில் பணித்தார்களோ அதை ஃபாலோ பண்ணுறோம் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் யாரை ஃபாலோ பண்ணுறோம் சஹாபாக்களை ஃபாலோ பண்ணுறோம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் சொர்க்கம் அவர்களுக்கு உறுதி அப்போ அவங்க போன பாதையில் போனால் எனக்கு என்ன கிடைக்கும் இன்ஷா அல்லா எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்போ அந்த எதிர்பார்ப்பில் நம்ம போகிறோம் இதை இவங்க என்ன சொன்னாங்க இது வழிகேடு சரி இது வழிகேடா இதை விட்டுறேன் நான் இப்போ நான் இந்த வ வழியை தேர்ந்தெடுக்கணும் ஹவார்ஜிகள் போன பாதையை தேர்ந்தெடுக்கணுமா ஷியாக்கள் போன பாதையை தேர்ந்தெடுக்கணுமா மொர்த்தா கூட பாதையை தேர்ந்தெடுக்கணுமா ஜஹ்மியாக்கள் கதிரியாக்கள் முர்ஜியாக்கள் அஷாயிராக்கள் இப்படிப்பட்ட வழிகட்ட கூட்டங்களில் எந்த கூட்டத்தோடைய பாதையை தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுத்தாலும் இறுதியில் என்ன கிடைக்கும் நரகந்தான் சரி இதெல்லாம் வேண்டாங்க நான் அந்த கொள்கையெல்லாம் சொல்கிறேன் நான் வந்து குரான் சொன்னால் நேரடியாக எடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறேன் செய்தியை சொல்கிறேன் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அவனுக்கு சொர்கமாக நரகமா அவனுக்கு சொர்க்கமா நரகமா தெரியாது ஆனால் அவன் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை நரகத்துக்குரிய பாதை ஏன்னா அவன் வந்து சபீல் முமீன விட்டுட்டான் அல்லா சொன்ன அந்த அவன் கோட்டை விட்டுட்டான் அப்போ அவன் அவனே வந்து நரகத்துக்குரியவனா என்று தெரியாது ஆனால் அவன் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை நரகத்துக்குரியதுன்னு சொன்னால் அவனை ஒருத்தன் பின்பற்று அவன் எங்கே போவான் நரகத்திற்கு தான் செல்வான் இப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்துடைய பாதையில் சஹா போன சஹாபாக்குடைய வழிமுறை பின்பற்றணும் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லி காட்டுறேன் பின்பற்றுதல் என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் வந்து அல்லாவை பின்பற்ற அல்லாவின் தூதரத்தை பின்பற்ற சொன்னால் சஹாபாக்களை பின்பற்ற சொல்லலை அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க அதற்குரிய விளக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் அடுத்த தலைமுறையின் பேர் என்ன தாபீன்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பின்பற்றியவர்கள் அது வழிகடா இப்ப வழிகேடுந்தால் அல்லாஹ் குரான் என்ன செஞ்சிருக்க மாட்டான் ஒன்ற தினத்தபகம் என்று சொல்லியிருக்க மாட்டான் அவர்களை நல்ல நிலையில் பின்பற்றியவர்கள் என்று சொல்லியிருக்க மாட்டாங்க அது மட்டுமல்ல சஹாபாக்கள் தங்களுக்கு அடுத்த தலைமுறை உள்ளவர்கள் என்ன இருக்க மாட்டாங்க தாபீன்கள் என்று சஹாபாக்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க தாபீன்களும் என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க தங்களை தாபீன்கள் என்று சொல்லியிருக்க மாட்டாங்க நாங்கள் அவங்கள பின்பற்றிட்டு வரவங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அது இருந்தால் அப்போ இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மொழி ரீதியான ஒரு புரிதல் கூட இல்லாமல் தான் என்ன செய்றாங்க இந்த சஹாபாக்களை பின்பற்றுதல் என்பது வழிகேடு என்று இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லக்கூடியவன் சஹாபாக்களை நரகவாசியாக சித்தரிக்கிறான் நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் குழப்பத்தை தான் என்ன சொன்னாங்க அவங்க மக்களுக்கு மதியில் செய்கிறாங்க அப்போ அவங்களுடைய பேச்சை என்ன செய்ய வேண்டும் இல்லை காது கொடுக்க தேவையில்லை அது முழுக்க முழுக்க வழிகேடு இன்னும் சொல்ல போனால் நாம் உறுதியான முறையில் சொர்க்கம் உறுதி என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கின்ற ஷஹாபாவுக்குடைய வழியில் பயணித்தோமையானால் அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காட்டியதைப் போன்று சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அனசரையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வந்து என்ன செய்ய மறுமையில் ரசூஸ்லாம் சொன்னாங்க அல் மர மஹன் அஹப்ப ஒரு மனிதன் யாரை நேசித்தாரோ அவரோடு எங்கே இருப்பார் சொர்க்கத்தில் மறுமையில் இருப்பார் சரிங்களா இந்த ஹதீஸை கேட்டதற்கு பிறகு அவர் சொல்கிறார் இஸ்லாத்தில் இது போன்ற ஒரு செய் சந்தோஷம் எனக்கு வேற எந்த செய்தி மூலமாக கிடைக்கல ஏன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்றேன் அல்லாவை நேசிக்கிறேன் அல்லாவின் தூதரை நேசிக்கிறேன் அபூபக்கரை நேசிக்கிறேன் உமரை நேசிக்கிறேன் மேலே என்ன சொன்னாங்க அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவர்கள் செய்ததை போன்ற அமல்களை நான் செய்யாவிட்டாலும் கூட சரி ஆனால் அவங்க கூட இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க அப்ப இதனால அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் அதே சஹாபாக்கள் சென்ற பாதையை பின்தொடர்கின்ற நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா இன்ஷா அல்லா கிடைக்கும் கிடைப்பதற்கு உத்தரவாதம் சொல்லுகின்ற உறுதி அளிக்கின்ற ஒரே பாதை மட்டும்தான் இருக்கு அதுதான் மன்ஹஜ் சலஃப் சஹாபாக்களுடைய பாதை சஹாபாக்குடைய வழிமுறை அதை பின்பற்றி கொண்டு நாம் நமக்கான சொர்க்கத்தை தேட வேண்டும் அல்லாஹு தலா அதற்குரிய தோஃபிக்கினை உங்களுக்கு எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகிதான் அஹமதுல்லா இரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும்